வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார்களில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட் என்னென்ன, அதை நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருப்பீங்க, முன்னால் ஒரு கிரான் போயிட்டுருக்கோம். எதற்காக இந்த கிரான் போட்டிருக்கிறேன்னா, இதில் கூட நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய கார் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய நேரங்களில் விபத்துகள் ஏற்படும், அதாவது ஒரு வளைவில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த டிரைவர் சொல்லுவார், அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த டிரைவர், தெரியாமல் நடந்துருச்சுங்க அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, தெரியாமல் எப்படி நடக்கும், கண் எங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விபத்துகள் தெரியாமல் தான் நடக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தூரத்தில் ஒரு டூ வீலர் வருது. அந்த டூ வீலர் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஏ பில்லருக்குனால ஃபுல்லாக மறைஞ்சிரும் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள், இப்போ அந்த டூ வீலர் ஃபுல்லாக மறைஞ்சு தான் இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அப்போ ஒரு டூ வீலரையே மறைக்கிற அளவுக்கு இந்த ஏ பில்லர் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்டை பொறுத்தளவு கார்களில் ரெண்டு வகையில் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எப்போவுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய, கார் ஓட்டும் பொழுது எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து அது எப்பாச்சும் தான் நமக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு இந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குதான்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம எட்டி பார்த்தோம்னாவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எப்போவுமே எனி டைம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய மூணு வகையான பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு லைனாக பார்க்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஏ பில்லர் எதனால் இவ்வளோ பெருசாக இங்கே கொடுத்துருக்காங்க, டிஸ்டர்பாக தானே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஏ பில்லர் இருக்கிறனால தான் நம்ம காரினுடைய பில்டு குவாலிட்டியே கிடைக்குது. நிறைய நேரங்களில் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் தலைகீழாக கவிழ்ந்துருக்கும், ஆனால் கார் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக நிற்கும். இந்த நெக்ஸானுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே முழு காரும் அப்படியே தலையில் நிற்கும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த ஏ பில்லர், இந்த பி பில்லர், கடைசியில் இருக்கிற அந்த சி பில்லர் எல்லாம் தான் இதற்கு காரணம். இந்த பில்லர்ஸ்லாம் நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கறனால தான் கார் கவிழ்ந்தாலும் ஒடுங்காமல் அப்படியே நிற்கிது. அதனால் இது இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதனால் இது யாரும் நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. நம்ம ஒரு சில ட்ரிக்கை வச்சு இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்லாம் அவாய்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், முன்னால் ஒரு டூ வீலர் வருது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ஏ பில்லருக்கு பின்னால் மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பியர் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இது மறைச்சிக்குது இந்த ஏ பில்லர். இப்போ பாருங்கள், முன்னால் ஒரு சைக்கிள் வருது பாருங்கள், கரெக்டாக இந்த ஏ பில்லருக்கு நேராக வரும்போது அது மறைஞ்சிருது, நம்ம கண்ணுக்கே தெரில. அதுக்கப்புறம் தான் அப்பியர் ஆகுது. அதனால் நான் இங்கே தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ண சொல்கிறேன். எந்த டெக்னிக் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோனுடைய ஆரம்பத்துலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, அந்த கிரேன் டிரைவர் என்ன பண்ணார், நல்லா இப்படி லெஃப்ட்டும் ரைட்டும் மாறி மாறி போனார். அவர் கஷ்டப்படலை, அந்த கிரேனை ஓட்டணும்னா ஃபுல்லாகவே அப்படி பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் அவர் கஷ்டப்படாமல் போனார். ஆனால் நம்ம இதுக்கு வந்து எப்பாச்சும் தான் இது மாதிரி வளைவுகளில் திரும்பும்போது தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்படாமல் இப்படி முன்னாலேயும் பின்னாலேயும் மாறி மாறி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏ பில்லர்னால் உருவாக்கக்கூடிய அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம தவிர்த்துடலாம். பாருங்க, அங்கே ஒரு டூ வீலர் வருது, அதை நான் இப்படி முன்னாலையும் பின்னாலையும் இப்படி மாற்றி மாற்றி இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டூ வீலர் எனக்கு வந்து நல்லா வியூவிலே இருக்குது, அது மறையலை இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு பின்னால். ஏன்னா நான் இப்படி முன்னாலையும் பின்னாலையும் என்னுடைய தலையை இப்படி முன்னாலையும் பின்னாலையும் மாற்றி மாற்றி பார்க்குற, எட்டி பார்க்கறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இப்படி எட்டி பார்க்கறதுனால அந்த ஏ பில்லர் பின்னால் எனக்கு வந்து அது பிளைண்ட் ஸ்பாட்டாக இல்லை, எனக்கு வந்து நல்லா வியூவிலே இருக்குது. அதனால் இந்த மெத்தடை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்படி வளைவுகளில் திருப்பும் போது அங்கிருந்து வரக்கூடிய வாகனம் இந்த பில்லருக்கு பின்னால் மறைஞ்சறதுனால நிறைய நேரத்தில் விபத்து ஏற்படுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புறப்பார்வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்துறது. அது என்னென்னா, இப்போ பாருங்கள், பின்னால் ஒரு டூ வீலர் அங்கே வருது, அதில் மறையும் போது கரெக்டாக நமக்கு இதில் தெரியுது, ஆனால் இதுலேயும் மறைஞ்சிருச்சு, ஆனால் இங்கே நமக்கு தெரியல, ஆனால் திரும்பி பார்த்தா நமக்கு தெரியுது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த கார் அங்கே வருது, மறையுது, அதே நேரத்தில் இங்கே தெரியுது, ஆனால் இங்கே மறைய நேரத்தில் இப்படி திரும்பி பார்த்தா இங்கே தெரியுது. ஆனால் திரும்பி பார்க்காமையே நம்ம அந்த காரை தெரிய வைக்கலாம். எப்படின்னா, இப்போ நமக்கு வியூ வந்து இவ்வளோ தான் கிடைக்கிது, அதுவே நம்ம வைட் ஆங்கிள் ஆன் பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வியூ கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நமக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சுது, ஆனால் வைட் ஆங்கிள் ஆன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வியூ கிடைக்கிது. நம்ம கண்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வியூ இருக்கும் எனி டைம். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் பண்ணுவோம். ஆனால் நம்ம கண்களில் தெரிகிறது பார்த்திங்கன்னா 180 டிகிரி. 180 டிகிரின்னா இதிலிருந்து இது ஃபுல்லாக, அப்புறம்
இது வரைக்கும் நம்ம ரெண்டு கண்களுக்கும் வியூ இருக்கும், லெஃப்ட் சைடு கண்ணுக்கு இது வரைக்கும் இருக்கும், ரைட் சைடு கண்ணுக்கு இது வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் நேராக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் புறப்பார்வையை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல வரேன். புறப்பார்வைன்னா வேறு எதுவும் கிடையாது, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஆங்கிளில் இது மட்டும் கவர் ஆகுது, அதுவே வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறப்போ இது வரைக்கும் கவர் ஆகுதுல்ல, அதே மாதிரி நம்ம கண்கள்லையும் ஃபோக்கஸ் அங்கே இருந்தாலும் புறப்பார்வை, நீங்கள் காரில் உட்காந்துட்டு நீங்கள் நேராக பாருங்கள், நேராகவே பார்த்துட்ருங்க, ஆனால் சைடில் ஏதோ ஒன்று போகுது, ஒரு டூ வீலர் அல்லது கார் போச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்ன கார் என்ன டூ வீலர்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. ஒரு டூ வீலர் போகுதுன்னா ஓ ஒரு டூ வீலர் போகுது நம்மளை தாண்டி போக போகுது, அல்லது ஒரு கார் போகுதுன்னா ஒரு கார் நம்மளை தாண்டி போகுது அப்படிங்கிறத நம்ம நேராக பார்த்துட்டே நம்மளால் கணிக்க முடியும், நமக்கு தெரியும் ஒரு உருவம் போகிறது நல்லாவே தெரியும். அதனால் அதையே பயன்படுத்தணும் அப்படிங்கிறேன். இப்போ நம்ம நேராகவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம கவனம் இந்த இடத்துல இருக்கணும், இங்கே ஏதோ போகுது. ஏன்னா நம்ம இப்போ சடனாக ரைட்டில் வரோம் அப்படின்னா நமக்கு இதில் தெரியுது இதில் தெரியுது, ஆனால் இந்த ரெண்டுலையும் தெரியாமல் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, இந்த இந்த பில்லருக்கு பின்னால் இந்த இடத்துலலாம் வந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம புறப்பார்வையை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது டூ வீலரா காரா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அதனால் எப்போவுமே ரோட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓட்டாதீங்க, இந்த புறப்பார்வையும் பயன்படுத்துங்க. இங்கே வரக்கூடிய உருவத்தை நீங்கள் கணிக்கக்கூடிய அளவுக்கு அதில் கவனம் இருக்கணும். இன்னும் நீங்கள் இப்போ ரைட்டில் இந்த இடத்துல திரும்பணும் அல்ல ரைட்டில் கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டெக்னிக் கூட பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த ரிவர்ஸ் மிரர் பார்க்குறீங்க அதுலேயும் இல்லை, இங்கேயும் பார்க்குறீங்க இங்கேயும் இல்லை, ஆனால் இதுக்கு பின்னால் இந்த பி பில்லருக்கு பின்னால் அந்த சைட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக தெரியாது, இந்த பில்லரு பக்கத்துலலாம் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பாடி மூவ்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம ஹெட் மூவ்மெண்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் ஒரு சின்ன பாடி மூவ்மெண்ட், பாடியினுடைய ரொட்டேஷன் தேவை. ஆனால் இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா ஸ்டியரிங் திரும்பிடும் நிறைய பேருக்கு. இப்போ நான் இப்படி திரும்புகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ஸ்டியரிங் இப்படி ரைட்டில் திருப்பிடுவேன், இப்போ லெஃப்ட்டில் இப்படி திருப்புறேன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் திரும்பிடும். அதனால் அதில் கவனமாக இருங்க. ஸ்டியரிங் எப்போவுமே இப்படி ஸ்டிப்பாக ஸ்டெடியாக பிடிச்சிட்டு இப்படி திரும்பும்போது இப்படி திரும்பினீங்கன்னா இப்படி டூ வீலர் பக்கத்துலேயே வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் நல்லா கவரேஜ் கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படி திரும்பாமல் இல்லை சும்மா இது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர் வரது உங்களுக்கு தெரியாது. இது அதாவது இந்த மிரருக்கு அந்த சைடு காருக்கு பக்கத்துலேயே வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, அதனால தான் இப்படி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் நம்ம சடனாக ரைட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் ஆகாது, உங்களுக்கு இவ்வளோ தான் கவர் ஆகிருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி திரும்பி பார்த்து எதுவும் வரல அப்படின்ட்டு நம்ம ரைட்டில் போகலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற நமக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன், இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் ரெண்டு வகையான பிளைண்ட் ஸ்பாட்டை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மூணு வகையில் நம்ம பார்த்தோம். ஒன்று ஏ பில்லர் பார்த்தோம், அடுத்தது இந்த பி பில்லர் பார்த்தோம். பி பில்லர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நமக்கு தெரியாது, மிரரில் கவர் ஆகாது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ அங்கே அந்த கார் வருது, அங்கே மறையுது, இங்கே அப்பியர் ஆகுது, ஆனால் இங்கே திரும்பினா தான் தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புறப்பார்வை பயன்படுத்தணும். அப்போது நம்ம இப்படி வைட் ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு நேராக பார்த்தாலுமே நமக்கு இது கவர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏ பில்லரையும் நம்ம பார்த்தோம், அந்த கிரேனை வச்சு கிரேன் டிரைவர் எப்படி ஆப்ரேட் பண்ணார், அவர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தள்ளி தள்ளி போய் பார்த்து அந்த பிளைண்ட் ஸ்பாட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி போனார்ல, அதே மாதிரி நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி முன்னாலேயும் பின்னாலேயும் இப்படி மாறி மாறி போய் பார்த்து நம்ம இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா இதே பி பில்லரை இந்த புறப்பார்வையிலையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் நம்ம சடனாக ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா இது மாதிரி லைட்டாக நம்மளுடைய தலையை இப்படி திரும்பி பார்த்தும் அவாய்ட் பண்ணி ஓட்ட முடியும். இது எப்போ அப்படின்னா நம்ம ஒரு காரை இந்த இடத்துல நிறுத்துகிறோம், தெளிவாக பார்த்துங்க, இந்த மாதிரி நம்ம திரும்புகிறப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கிறப்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக திரும்பிலாம் பார்க்கவே கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல நான் ரைட்டில் திரும்பணும், இந்த கட்டில் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா இது மாதிரி வந்து ஓரத்தில் நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்க்கணும். அதாவது இந்த சைடு மிரர் மட்டும் பார்த்துட்டு நம்ம இப்படி திருப்பி போகக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்படி திரும்பி பார்த்து நமக்கு ஏதாச்சும் இந்த இடத்துல ஏதாச்சும் வந்துட்டு இருக்குதா, அதாவது சைக்கிள் நடந்து வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்தாங்கன்னா தெரியாது, இதாவது இந்த பி பில்லருக்கு பக்கத்தில் இதுலேயும் கவர் ஆகாது, கார் ஒட்டி வந்தால் கவர் ஆகும், ஆனால் கார்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாங்கன்னா கவர் ஆகாது. அதனால் இந்த மாதிரி திரும்பி பார்த்து நீங்கள் ஓட்டுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைடு மிரரில் கவர் ஆகாத ஒரு சில இடம் இருக்குது. அது என்னென்னா இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வழிச்சாலை, போகிறது மூணு வரது மூணு, அதனால் மூணு லேன் இருக்கும், உங்களுக்கு அந்த லேன் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த லேனுடைய கோடு வந்து கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இல்லை ஒயிட் லைன் தெரியும் அந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னென்னா
இப்போ நம்ம நார்மலாக இது மாதிரி தான் நேராக பார்த்துட்டு ஓட்டிட்டு போவோம். இப்போ நான் இந்த இடத்துல ரைட் சைடு லேண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கவரேஜ் எங்கே இருக்குதுன்னா என்னுடைய வியூ எது வரைக்கும் இருக்குதுன்னா இப்போ பாருங்கள், இப்போ அந்த கடைசி லேண்டில் அந்த கார் வருது, அங்கே மறைஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு இங்கே அப்பியராக இவ்வளோ டிலே ஆகுது. அப்போ நான் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த மிரரை. எல்லா நேரங்களையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாம், ஏன்னா எப்போவுமே மிரர் வந்து குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும். அது எப்படி நம்ம செட் பண்ணணும்னு நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் அந்த இடத்த அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ அந்த கார் வருது பாருங்கள், லாஸ்ட் லேண்டில் அங்கே வந்துருச்சு, மறைஞ்சிருச்சு, ஆனாலுமே இன்னும் இங்கே அப்பியர் ஆகலை, இப்போ தான் வருது. அப்போ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே பார்த்த மாதிரி வைக்கணும். எவ்வளோ தூரம் உன்னால் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த மிரரை ஃபுல்லாக வைட் ஆங்கிளில் தள்ளி வைக்கணும். அதாவது ஃபுல்லாக தள்ளினோம்னா இந்த மாதிரி வைட் ஆங்கிள் வந்துடும். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நம்ம கொஞ்சம் முன்னால் போய் பார்க்கணும். இது மாதிரி பார்க்குறப்போ நமக்கு இது வரைக்கும் வியூ கிடைக்குது. இங்கே பார்க்குறோம் அந்த டூ வீலர் லாரி வருது, நம்ம இப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் வருது, அப்போ இங்கே நமக்கு அப்பியர் ஆயிடுது, அதனால் பிரச்சனை இருக்காது. அதனால் மூணாவது பிளைண்ட் ஸ்பாட்டில் இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இந்த மிரரை ஃபுல்லாக வைட் ஆங்கிளில் வைக்கிறோம். அடுத்தது நம்ம இப்படி கொஞ்சம் முன்னால் போய் பார்க்குறோம், அப்போ அந்த கவரேஜ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இங்கே வருது, இப்படி வருது, பார்க்குறோம், அப்புறம் நம்ம லேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்லா வியூ கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லாம் நிறையா இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் அமேசான்லாம் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ரெண்டு மிரருக்குமே கொடுத்துருக்குறேன். ஒன்று வந்து இந்த கண்ணாடிக்கு மேலே இதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இது மாதிரி, இன்னொன்று வந்து அந்த கண்ணாடிக்குள்ளேயே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். ஒரு சில கார்களில் சைடு மிரர்னுடைய சைஸ் நல்லா பெருசாக இருக்கும், இப்போ ஷிஃப்ட்டு அது மாதிரி கார்கள்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃபிகோலிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சைடு மிரர். அதனால் சைடு மிரர் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரவுண்டாக இருக்கிறதுல அதையும் வாங்கி நீங்கள் வந்து ஒரு கார்னரில் ஒட்டிக்கலாம், மேலே கார்னரில். இல்லை சைடு மிரர் ரொம்பவே சின்னதாக இருக்குது, அதில் ஒட்டினா நமக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சைடு மிரருக்கு மேலே இந்த பெருசாக இருக்கிறதுல இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வியூ நல்லா கிடைக்கும். நீங்கள் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்போவுமே இது மாதிரி நார்மலாக வச்சுட்டு அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நல்லா வைட் ஆங்கிளில் வச்சுருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் மிரரை. உங்களுக்கு வைட் ஆங்கிள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதுன்னா இதை பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் இது வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. எத்தனையோ விபத்துகள் இந்த இதனால் ஏற்படுது. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க தெரியாமல் இருக்கணும்னா இதுதான் காரணம். நிறைய நேரங்களில் பிளைண்ட் ஸ்பாட்னால தான் விபத்துகள் ஏற்படுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட்டை அல்லது லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி தான், நீங்கள் லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா மேலே வைக்கலாம். உங்களுக்கு எது விருப்பம் இருக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். நானும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் தான் நண்பர்களே கார்களில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட்ஸ். நம்ம ஏ பில்லர், பி பில்லர், அப்புறம் இந்த சைட் மிரர் இதெல்லாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்கறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளைண்ட் ஸ்பாட்னால் எத்தனையோ பேர் விபத்தில் மாட்டியிருக்கிறாங்க, அதனால் இனி அப்படிப்பட்ட விபத்துக்கள்லாம் நடக்காமல் நம்ம தவிர்க்கலாம். அதேமாதிரி நான் சொன்னது மறந்துடாதீங்க, பிளைண்ட் ஸ்பாட் மிரர் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா நான் ரெண்டு வைட் ஆங்கிள் மிரருடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.